தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து டெல்லியில் இருக்கிற விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலிமா இந்த இண்டஸ்ட்ரி மூலிமா ஏதாவது ஒரு நல்லது செய்யணுன்ற அடிப்படையில் ஏதோ செய்யணும் வெறும் ஆதரவு தெரிவிக்காமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு முடிவு பண்ணோம். நாளைக்கு காலில் வந்து முடிவு பண்ண போகிறோம் எந்த நாள்லேருந்து அதுக்கு அது ஒரு அது வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலேருந்து இருக்கலாம். ஒவ்வொரு காட்சி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தியேட்டர்லேயும் ஓடிட்டு இருக்கிற படங்களில் அதாவது ஆடியன்ஸ் காலை காட்சி அந்த நாலு காட்சிகளில் கண்டினியூஸாக அதாவது 300 ஆடியன்ஸ் ஒரு ஷோக்கு வரும்போது 300 ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ரூபா தயாரிப்பாளர் சார்பாக வந்து அது விவசாயிகளுக்கு போகும். ஸோ ஐ ரிப்பீட் இட்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கே ஒரு 10 லட்சம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா 5 லட்சம் ரூபா விவசாயிகளுக்கு போகும். அது ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கும். அதுதான் நாங்கள் முடிவு பண்ணோம். பைரசி குறித்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்தது. இது வந்து இந்த பாடி வந்து இட்ஸ் கோயிங் டு ஹாவ் இட்ஸ் ஓன் ஆன்டி பைரசி ஸ்குவாட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்குவாடு அண்ட் வி ஆர் கோயிங் டு அதாவது கட் த மதர் சோர்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு இனிமே வந்து எந்த தியேட்டரில் அதாவது ஒரு ஃபாரன்சிக் அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபாரன்சிக் அனலிசிஸில் எந்த தியேட்டரில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு முடிவு அது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தியேட்டரில் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது கிடச்சிதுன்னா ஆதாரத்தோடு கிடச்சிதுன்னா வி வில் நாட் கோஆப்ரேட் வித் த தியேட்டர். அது வந்து முடிவு பண்ணியிருக்கோம் தயாரிப்பாளர் சங்கம். வெளிநாட்டிலையும் சரி அந்த தியேட்டருக்கு இனிமேல் தமிழ் படம் கொடுக்க மாட்டோம். கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த தியேட்டர் அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ் எந்த தியேட்டர் காட்டப்படுதோ அந்த தியேட்டருக்கு வந்து வி வில் நாட் கோஆப்ரேட் வி வில் நாட் கிவ் இல்லை அதுதான் இது வந்து இல்லை ஃபேஸ்புக் இல்லை எங்கேருந்து எடுக்கப்படுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபேஸ்புக்னால் எங்கேயாவது ஒரு தியேட்டரில் உட்காந்து தானே எடுக்க முடியும். ஸோ அது வந்து கவனமாக வந்து அந்த திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் யாரையும் குற்றம் சாட்டல பட் இனிமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு படமும் மேண்டேட்ரியாக ஒவ்வொரு திரைப்படமும் மேண்டேட்ரியாக வந்து நாங்கள் அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்புவோம். இப்போ நாளைக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 4 படமும் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்பப்படும். 4 தியேட்டரில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது தகவல் வந்ததுன்னா அந்த 4 தியேட்டர் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். சின்ன தயாரிப்பாளர் சி அதான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸஸ் ரெகுலேட் பண்ணணும். சும்மா வந்து 8 படம் 9 படம் ஒன்றுமே தெரியாமல் எத்தனை தியேட்டரில் வரப்போகுதுன்னு கூட தெரியாமல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்ல அந்த பாடி வந்து ஒரு 21 கமிட்டி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 21 கமிட்டிக்கு வந்து எல்லோரும் தலைமை தாங்க போகிறாங்க. அதில் வந்து வி வாண்ட் அழகப்பன் சார் வி வாண்ட் கேஆர் சார் எஸ்ஏசி சார் எல்லோரும் தானு சார்லேருந்து அத்தனை பேரும் வந்து இது வந்து வி ஆர் கோயிங் டு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இனிமேல் வந்து செயல்பட போகிறோம். ஒவ்வொரு விஷயம் இப்போ சேட்டலைட்டுன்ற ஒரு விஷயம் டிவி சேனல்ஸ்க்கு ஒரு விஷயம்னா அது வந்து அழகப்பன் சார் வந்து முன் வந்து அது தலைமை தாங்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பைரசிக்கு வந்து மிஷ்கின் சார் வந்து தலைமை தாங்கியிருக்காரு. இந்த இருக்கிற அனைத்து அதாவது நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் அதாவது ரமணா உதயா எல்லாரும் வந்து தே ஆர் ஆல்சோ கோயிங் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மேக் ஷுர் தட் பைரசி வில் பி பூட்டட் அவுட் அதாவது டோட்டலி வந்து தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். இல்லை அதுதான் வந்து இப்போ ரூட் காஸுக்கு போயிட்டோம். அது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்வோம். பட் இது வந்து நாங்கள் எடுத்த முடிவு ஃபஸ்ட்டு முடிவு முடிவு பண்ணது வந்து இனிமேல் எந்த திரையரங்கத்தில் எடுக்கப்பட்டால் அதாவது ஃபாரன்சிக் அனாலிசிஸ் படி எடுக்கப்பட்டால் அந்த திரையரங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். இல்லை அதான் ஒரு காப்பி கம்ப்ளைண்ட் காப்பி வந்து ஏடிஜிபி சாருக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வரைக்கும் எடுத்த படங்கள் வந்து ஃபாரன்சிக் அனாலிசிஸோட நிறைய தியேட்டரில் பேர் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இனிமே வந்து திஸ் ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு கம் டுகெதர் அஸ் ஒன். இனிமேல் வந்து அந்த செப்பரேட்டாக தயாரிப்பாளர் சங்கம் செப்பரேட்டாக வந்து நடிகர் சங்கம் செயல்படுத்துறது அப்படி இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து இட்ஸ் கோயிங் டு பி த கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். இல்லை அதுதான் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை ரிலீஸு வியாழக்கிழமை ராத்திரி வந்து சுதாரிக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் முந்தின வியாழக்கிழமையே வந்து நாங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வாரம் பீரியட் வந்து அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் அந்த நடிகரும் எல்லோருமே வந்து கன்ஃபார்ம் ரிலீஸு நம்ம ப்ரமோஷன் எப்படி பண்ணணுன்றது அவங்களோட நோக்கம்
அப்படி அப்படி போய் செலுத்தணுன்றது தான் எங்களோட ஆச்சரியம். கண்டிப்பாக இல்லை, அதுதான் அதுதான் முன்கூட்டியாக ரெண்டு வாரம் 15 days விண்டோ பிஃபோராகவே என்ன பிரச்சனைகள் வரும், என்ன ஃபைனான்ஸ் பிரச்சனை வருமா, இல்லை என்ன கோர்ட் கேசஸ் இருக்கா, லிட்டிகேஷனா, எல்லாமே வந்து முன்கூட்டியாக 15 days முன்கூட்டியாக பாடிக்கு சங்கத்துக்கு சொல்லி நாங்கள் வந்து அது முன்கூட்டியாக ஒரு ஒரு வாரம் முன்னாடி எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணி வி வில் மேக் ஷுர் தட் தே ஹேவ் அ ஸ்மூத் ரிலீஸிங். அது வந்து எத்தனை கோடி கலெக்ட் பண்ண போகிறோன்னு தெரில, பட் இது வந்து நான் விவசாயிகளுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி சார்பாக இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் வந்து கை கொடுக்குறோம். வெறும் ஆதரவு தெரிவிக்கணுன்றதெல்லாம் ஒரு நாளில் முடிஞ்சிடும். நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், அதோட வந்து அடுத்த நாள் காலைல மறந்துடுவோம். அப்படி இல்லை, அவங்களோட கடனை அடைக்கணும். அவங்க ஹைகோர்ட்டில் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க, கடனை அடைச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இன்னும் எத்தனையோ பேர் வந்து இன்னும் காத்துட்டு இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால், நடந்தது ரொம்ப சந்தோஷம், பட் இன்னும் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கணுன்னா நம்ம பொதுமக்கள் சார்பாக நம்ம தான் வந்து கை கொடுத்து அது வந்து ஊக்கப்படுத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளோட கடனை வந்து ஒவ்வொரு விவசாயியோட கடன் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அது அடைக்கிறதுக்கு தான் நம்ம லாங் டேர்ம் தான். சி, தண்ணி இல்லை ரெண்டு மாதம் சம்பாதிக்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சுதாரிக்கணும், எல்லாரும் சூதானமாக இருந்தால் தான் வந்து நம்ம இந்த சம்மர் வந்து ரியலி வேர்ஸ்ட். நம்மளுக்கே இப்படின்னா அப்போது விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அது வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக பொதுமக்களாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுக்குறது வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ.